அப்புறம் பேர்லாம் சொன்னான். நான் பார்த்தேன், ஓகேடி நீ பாரு. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த முதல் இந்த ட்ரைலரில் ஒரு டைலாக் வரும் ஆக்சுவலி. நீ ஜெயிச்சிருவியா அப்படின்னு கேட்பேன், இல்லை நான் போராடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. அது வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கேன். ஜெயித்தல் அப்படின்றது வந்து ஜெயிச்சுதான் ஒரு நிலையில் போய் நின்றுவோம், பட் போராடிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம வந்து வின் பண்ணிகிட்டே இருப்போம். ஆக்சுவலி தட் இஸ் அ சீக்ரெட் ஆக்சுவலி. அதுக்காக அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. அப்படி தான் இருக்கணும் ராதிகா. அப்புறம் ஒரு படம் வந்து அது ஓடும் ஓடாது அப்படின்றதுக்குள்ளே போய் போகக்கூடாது. இப்போ நிறைய பேர் பேசினாங்க இந்த படம் வெற்றி அடையும் அப்படிலாம் கிடையாது. ஒரு போன படம் நான் சந்தோஷ் வந்து ரொம்ப சின்சியராக ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தேன் போன படம் பிசாசு டூ. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பர்ஃபார்மென்ஸ் வந்து என்னுடைய ஹீரோயின் கொடுத்துருந்தா, ஆண்ட்ரியா கொடுத்துருந்தா. ஆனால் அந்த படம் இன்னும் வரல ஆக்சுவலாக. ஸோ சினிமா அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் வாட் வி திங்க், ஆனால் நம்ம ஆஸ்பைர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம சினிமா நம்ம பண்ணுவோம், சினிமாவில் சிறப்பாக எங்கிக்கிட்டே இருப்போம், ஆஸ்பைர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ சினிமா அப்படின்றது ஒரு 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 10 வருஷம் இருந்தால் பெரிய சாதனை, 20 வருஷம் இருந்தால் அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் பீப்புள். ஒரு 30-40 இயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க தேர் ஆல் ஜீனியஸ் ஆக்சுவலி. வி ஆர் ஆல் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜீனியஸ். லைக் சேது எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய ஜீனியஸ். நான் அவர் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணணும் கதை சொல்லுவேன், ஏதாவது ஒன்று மிஸ் ஆகி போயிடும். இந்த படத்தில் நான் சொல்லிட்டேன், சார் நீங்கள் ஒன்றுமே பேசக்கூட இந்த படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். நோ த எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஐ ஹேட், விச் ஐ கான் த்ரூ. வைஸ் ஓல்டு மேன் சொல்லுவாங்க ஆக்சுவலி. நான் கமல் சாரோட ரொம்ப கூட இருந்ததில்ல, 40 நாள் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 80 நாள் வந்து யுகி சேது சாரோட இருந்திருக்கேன் ஆக்சுவலாக. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோ விஷயங்கள் எனக்கு சொன்னார் ஆக்சுவலாக. ஒவ்வொரு ஷார்ட்டு முடிஞ்ச பிறகு அவர் அதை பற்றி கமெண்ட் பண்ணுவார் ஆக்சுவலி. இப்போ அவர் பேசும்போது பார்த்துருப்பீங்க வந்து எவ்வளோ கிளாரிட்டியாக இருந்திருக்கும் பாருங்கள். அவர் வந்து சினிமாவை, தெர் ஆர் வெரி வெரி ஃபியூ கிரேட் பீப்புள் இன் சினிமா, தே லிவ் ஃபார் சினிமா அண்ட் சினிமா லிவ்ஸ் பிகாஸ் ஆஃப் தெம். அதில் ஒன் ஆஃப் த பர்சன் இஸ் சினிமா லிவ்ஸ் பிகாஸ் ஆஃப் தெம். அதுக்கப்புறம் இன்னொரு லெஜெண்ட்கிட்ட ஒர்க் பண்ணேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம், நாசர் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். நாசர் சார் ஒர்க் பண்ணிட்டு என்னென்னா, நாசர் சார் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஃபைட் போடணும் ஆக்சுவலி. ஒரு நாளாக ரொம்ப டே என்னெல்லாம் ஃபைட் பண்ண முடியாது, இல்லை நீங்கள் வாங்க நான் ஃபைட் போட வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ தான் ஒரு 2 நாளைக்கு முன் தான் ஃபைட் எடிட் பண்ணேன் ஆக்சுவலாக. எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்கார் அவர் வந்து. எனக்கு தெரிஞ்சு நாசர் வாழ்ந்த காலங்களில் நாம் வாழ்கிறோம் அப்படின்றது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து. இதெல்லாம் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து, இந்த மாலை இந்த 3.5 மணி நேரம் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். 6 மணிக்கு வரச்சோன்னா இந்த ராஸ்கல் 6 மணிக்கு வரச்சோன்னா 6 மணிக்கு வந்தால் ஓடிருப்பேன் ஆக்சுவலாக. 7 மணிக்கு வந்து இவ்வளோ நேரம் போயிட்டே இருக்கச்சில்ல. ஆனாலும் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, பசிக்குது, பின்னாடி நிறைய பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் இதெல்லாம் எதுக்குன்னா, சினிமா வந்து ஒரு மனுஷி அல்லது ஒரு மனிதனுடைய சாதனையை நம்ம பின்னால் வந்து நம்ம பாராட்டி கைத்தட்டுறதுக்காக தான். அது மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்காக, நீங்கள் கைத்தடிக்கணும் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு, இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. ட்ரைலர்லாம் பார்த்தேன், நான் ரொம்ப பெரிய கமெண்ட்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் எப்பயுமே ரொம்ப ப்ராக்மேட்டிஸ்ட். நான் வந்து படம் வந்து ஆடியன்ஸ் ஃபஸ்ட் டே பார்த்து நல்லா இருக்குதுன்னு சொன்ன பிறகு, பத்திரிக்கையாளர் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குன்னு சொல்லாமல் இருந்தால் ஒரு நல்ல படம்னு சொல்லுவேன் ஆக்சுவலாக. நீ எடுத்துகிட்டு உன் வேலை முடிஞ்சிருச்சு, அவங்க பார்த்துப்பாங்க. இந்த பத்திரிக்கை கண்ட என்ன கேட்குறேன்னா, ராதிகா 36 மார்க் வாங்கியிருந்தான்னா அவளுக்கு 50 மார்க் போடுங்க, 30 மார்க் வாங்கியிருந்தா 40 மார்க் போடுங்க. ஏன்னா முதல் குழந்தையை நீங்கள் முத்தம் கொடுத்து தாலாட்ட வேண்டும், பாராட்ட வேண்டும். குறைகள் இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா சினிமான்றது வந்து ஃபிலிம் மேக்கிங் வந்து இட்ஸ் நாட் சம்திங் வெரி ஈஸி டு ஹேண்டில். இட்ஸ் நாட் எவ்ரிபடிஸ் கப் ஆஃப் காஃபி ஆர் கப் ஆஃப் டீ ஆர் கப் ஆஃப் கேக். ரொம்ப கஷ்டமானது. ஆஸ்பிரேஷன் எல்லாருக்குமே இருக்குது. நான் வந்து இப்போ இந்த படம் தான் ட்ரெயின்னு ஒரு படம் எடுக்கிறேன். அந்த படம் எடுத்து நான் வந்து ட்ரெயினை போய் ஸ்டடி பண்ணிட்டு வரும்போது, ஒரு ட்ரெயின் வந்து எனக்கு ஒரு பெரிய யமன் மாதிரி தெரிஞ்சுது. எப்படின்னா 24 இன்ச் தான் ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயினுக்குள்ளே இப்படி போகும்போது 2 கை இடிக்கும், நம்ம இப்படி தான் போக முடியும். அப்போ உடனே ஆர்ட் டைரக்டர் சொன்னார் வந்து, சார் ஒரு 4 இன்ச் பெருசாக பண்ணிக்கலாம் சார். இல்லை சார், வேணாம் சார், எனக்கு வந்து எவ்வளவு எவ்வளவு நீங்கள் ரெசிஸ்டன்ஸும் கான்ஃப்ளிக்ட்டும் கொடுக்குறீங்களோ அதுலேருந்து தான் என் ஃபார்ம் வரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு 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 சினிமா இப்போ நம்ப மாட்டேங்க, அதுக்குள்ளே போனோம்னா ஒரு அதுக்குள்ளே ஒரு கேமராவை எப்படி கொண்டு போகிறோம்னா, ஒரு பெரிய கேமரா வைக்க முடியல. அதுக்காக ஒரு 20 கேமரா டெஸ்ட் பண்ணோம். அப்புறம் வி ஹவ் யூஸ்ட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேமரா. தட் கேமரா இட் செல்ஃப் டாட் மீ ஹவு டு கம்போஸ் அ ஷாட். அந்த கேமரா எனக்கு சொல்லிக் கொடுக்குது. அந்த கேமரா ஸ்டெடிகாம் இல்லை, ஒன்று ஸ்டெடிகாம் இல்லைன்னா அந்த கேமரா சொல்லி, ஸ்டெடிகாம் இல்லை நீ மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்து, எங்கே கேமரா வைக்க முடியாதோ அங்கே வை அப்படின்னு சொல்லுது. ஸோ சினிமா ஒவ்வொரு படமும், ஒரு ஒரு படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அந்த படம் அடுத்த படத்துக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸும் கொடுக்காது. அதனால தான் சினிமா கிரேட்டாக இருக்குது. ஒரு சினிமா
போன படம் என் படம் பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அந்த வெற்றி என்னுடைய அடுத்த படத்துக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாது. அந்த வெற்றியில் கிடைக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் மட்டும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். தோல்வியில் எனக்கு ஒரு பெரிய மன தைரியத்தை கொடுக்கும், இந்த படம் எப்படியாவது வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு. ஸோ நோ வே மை பாஸ்ட் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் கனெக்ட்ஸ் டு மை ப்ரெசன்ட் ஃபிலிம். ப்ரெசன்ட் ஃபிலிம் போன படத்தோட, போன படம் 100 படங்கு ஒர்க் பண்ணியிருந்தேன், இதில் வந்து 200 மடங்கு ஒர்க் பண்ணுவோம். அப்படி தான் சினிமா. ஆக்சுவலாக இது வந்திருக்க எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே சொன்னாங்க பெண்கள் பெண்கள், தெர் இஸ் நோ ஜெண்டர் நவ், ஆல் ஆர் ஆக்டர்ஸ் நவ். ஜெண்டரே கிடையாது. இன்னும் 25 வருஷத்தில் ஆம்பளையும் புள்ள பெற்றுப்பான். அதுக்கெல்லாம் ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு. என்ன ஒன்று 10 மாதம் சுமப்பானா தான் பிரச்சனை. ஸோ தெர் இஸ் நோ ஜெண்டர் ஹியர். ஜெண்டர் இல்லாமல் போய்விடும். நாம் 2025 நோக்கி இன்னும் ஒரு உபாதி வந்துட்டோம். ஆக்சுவலாக ஜென்டர் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து பெண் பண்ணிட்டோமா அதனால எல்லாம் அப்போலாம் பண்ணேன். இவன் ஒரு ஆம்பளை தான், பொம்பளைன்னு சொல்லுவோமாவில், இவன் ஒரு ஆம்பளை தான் வச்சு, எங்கள் வீட்டு ஆம்பளை தான் வச்சலாம். அவருடைய கணவர் என்னுடைய ரொம்ப என் நெஞ்சத்துக்கு ரொம்ப இனிமையானவர். வயலின் வாசிக்கிறவர், வாழ்க்கையில் வயலின் வாசிக்கிறன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். உனக்கு வைஃப் என்னப்பா ஆகணும், நான் வயலின் வாசிக்கணும் அப்படின்னு யாரும் சொல்லுவோமா? அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவருக்கு கிளாப் படிங்க. அது எங்கே வயலின் வாசிக்கணும்? இளையராஜா கிட்ட வயலின் வாசிக்கணும். இந்த படத்தில் கேட்டார், இந்த படத்தில் என்ன சார் என்னை கூப்பிடவே இல்லையே நீங்கள் வந்து அப்படின்னு. ஐயோ நான் ஆமாங்க, நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன், ஏதோ குரூப் பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க. சினிமாவில் எல்லாத்துக்கும் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 5 வயலினிஸ்ட் கூப்பிட்டா கூட அதுக்கு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. எப்பா நீ என்னை பார்த்து மரியாதை இல்லாமல் பார்த்தப்பா, அதனால் கூப்பிட்டு அவனு கூப்பிடுமா? நான் சொன்னேன் அடுத்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு. அவருக்கு அவர் பெரிய அவர் வந்து இந்த மனுஷி, இந்த பெண், இந்த டைரக்டர் வர்றதுக்கு காரணம் அவருடைய பொறுமை. அவர் பின்னாலேருந்து என் மனைவி பெரிய டைரக்டர் ஆகணும்னு பார்க்குற ஒரு கனவு தான். அந்த கனவுக்காக நம்ம கிளாப் அடிப்போம். அப்புறம் பாட்டு கேட்டேன், நல்லா இருந்துச்சு சார், நான் சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன், இட்ஸ் ஓகே. ஏன்னா ஃபஸ்ட் போனது. ஆக்சுவலாக காலையில் சாப்பிட்றதுக்கு முந்தி 3 வாட்டி, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முட்டி 3 வாட்டி, நைட்டு தூங்க போகிறதுக்கு முந்தி 3 வாட்டி இளையராஜா பாட்டு கேட்டு மியூசிக் வந்துடும். ஏன்னா அவனுடைய ஃப்ரேஸ், அந்த 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 ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் வந்து இன்னும் கிளாரிட்டி வேணும். செந்தூரப்பூவே போச்சு, முடிஞ்சு ஃப்ளாப்பு. அப்படியே எல்லாரையும் ஃப்ளாப் ஆக்கிட்டாரு. இளங்காத்து வீசுதே, 3 நோட்டு தான், 4 நோட்டு 5 நோட்டு முடிஞ்சிச்சு. அது திரும்பி திரும்பி கேளுச்சில்ல, அதான் சாப்பிட்றதுக்கு முந்தி சாப்பிட்ட பிறகு கேளுச்சில்ல. தர் ஷுட் பி அ ஹியூமிலிட்டி. அவர் வந்து ஒரு பெரிய ஜீனியஸ். ஆக்சுவலி அவரை பற்றி ஒரு பயோபிக் வருது. நான் ரொம்ப பார்க்க ரொம்ப ஆவலோடு இருக்கேன். தன் இஸ் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். அவர் கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு ராஜாவாக வேடம் போடுறதுக்கு. ஆக்சுவலாக ராஜாவாக யாருமே வேடம் போட முடியாது. அவர் ராஜாவாக வேடம் போடுறதுக்கு தனுஷ் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையின் மிக முக்கியமான உன்னதமான டைம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஹி வில் ஸ்கோர், ஹி வில் டூ த ஜஸ்டிஸ். அந்த பையன் டேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன். அந்த படம் பெரிய வெற்றி படமாக வரணும்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ராஜா சாருடைய நிறைய பயோபிக்ஸை நம்ம கண்டினியூஸாக தொடலாம். ஏன்னா இட்ஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ இட்ஸ் எ பியூட்டிஃபுல் டைம். வேற என்ன பேசுறது? விஜய் சேது சார், யுகி சேது சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்கள் நட்பு ரொம்ப சந்தோஷம். என் படத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த படம் ஓடும் சார், நல்லா பெருசாக ஓடும். அதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஒரு பெரிய காரணமாக இருப்பீங்க. அப்புறம் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் காசி பேசிக்கிறேன். விஜய் சேதுபதி பற்றி பேசுகிறேன். ஆக்சுவலாக ஷாருக் கான் வச்சு படம் பண்ணுறீங்களா, விஜய் சேதுபதி வச்சு படம் பண்ணுறீங்களா? நான் விஜய் சேதுபதி வச்சு தான் படம் பண்ணுவேன். அந்தளவு ஒரு மகா கலைஞன், ஒரு எக்ஸ்ட்ராடினரி கலைஞன், எனக்கு கிடைச்ச ஒரு குழந்தை, ஒரு நண்பன். இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கான். என் படத்தை வந்து அப்படியே தோலில் தூக்கிட்டு போயிருக்கான். ஆக்சுவலாக அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசர் தானு சார் டெய்லி காலையில் என்னை வீட்டில் வந்து பார்க்குறாரு. நான் எந்திரிச்ச உடனே வந்து பார்க்குறாரு, பார்த்து என்னப்பா பண்ணுறேன், உனக்கு எதாவது வேணுமா, உனக்கு எதாவது பண்ணி கொடுக்கணுமான்றேன். நான் முதல் தடவையாக ஒரு ப்ரொடியூசர் காலை தொட்டு தொட்டு டெய்லி கும்புறேன். அது தானுடைய காலாக தான் இருக்கும். அந்த படம் ஒரு நல்லா வருது, பார்க்கலாம். நீங்கள் வந்து படம் பார்த்த மாதிரி தான் சொல்லணும், நான் உடனே நல்லா ஓடுன்னா சொல்ல மாட்டேன். ஐ திங்க் வி ஆல் டன் அன் எக்ஸ்ட்ராடினரி. யுகி சேது சார் அவர் முடியே நடிச்சிருக்கு. ஒரு 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 ஷார்ட்டில் வந்து ஃபேனை வச்சு நான் அவர் என்ன பண்ண, ரொம்ப நேரம் ஷார்ட் சார் நெல்லுங்க சார், எப்படி திரும்ப அப்படி திரும்ப அப்படி சொல்லிட்டு அவர் திரும்ப வச்சேன். அவர் நடிச்சிருக்காரு, அவருக்கு அப்புறம் அவருக்கு மேலே முடியும் நடிச்சிருக்கு. ஸோ த பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஹஸ் எவால்வ்ட் இன் தென். அப்புறம் ரொம்ப நன்றி என்னை பற்றி மேடையில் ஸ்னேகன் சார், இவங்கெல்லாம் ரொம்ப ஐ டோன்ட் நோ வாட் ஐ எம் கோயிங் டு ரீபே டு தம் தெரியல. இவ்வளவு அன்பு என் மேலே வச்சுருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியல. எல்லாத்தையும் காரணம் இந்த சாமின்னு சொல்கிற இந்த சினிமா தான். ஆக்சுவலாக எங்களுக்கெல்லாம் சாமி தான் அந்த சினிமா. எல்லாருமே சினிமாக்காரனை பற்றி ரொம்ப மோசமாக பேசுவாங்க. அதாவது வாடகை வீடு கேட்டால் சினிமாக்காரனை கொடுக்கவே மாட்டாங்க. ஐயா ஒரு சினிமாக்காரன் உங்கள் வீட்டில் இருந்தால்
ஒரு சிவனையும் பார்வதியும் கூட்டி வச்சிருக்க மாதிரியா, ஒரு சாமியை வச்சிருக்க மாதிரி. ஏன்னா எல்லாருமே நம்ம வாழ்கிறதுக்காக தான் வந்து இருப்போம். ஆனால் சினிமாக்கார மட்டும் அடுத்தவங்க சிரிக்கணும், அடுத்தவங்க சந்தோஷப்படணும், தன்னை ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி எரிச்சுப்பான் ஆக்சுவலாக. அதனால தான் இவ்வளோ பேர் இந்த பாப்பாவுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கணும் நீங்கள். நிறைய பேர் தியேட்டருக்கு போகிறதே கிடையாது. அது என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னே தெரியல. என்ன ப்ராப்ளம் ஆச்சு? வீட்டில் என்ன ரொம்ப நேரம் புருஷனோட உட்கார போகிறீங்களா, இல்லை ரொம்ப நேரம் பொண்டாட்டியே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்களா, ரொம்ப போர் அடிக்கலையா உங்களுக்கு? வாங்க, அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்பேஸு, அதில் எவ்வளோ பெரிய மனிதர்கள் நடிக்கிறாங்க, 1000 பேர் வேலை செஞ்சுருக்காங்க, உங்களுக்காக ஒரு கதை சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாம் காசிப்புக்குள்ளே மாட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா சொன்னால் காசிப்பு, எல்லாம் யூடியூப்பில் எல்லாம் முன்னால் கேமரா வச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. தட் இஸ் நாட் அ மூவிங் சப்ஜெக்ட், தட் இஸ் நாட் அ மூவிங் ஆப்ஜெக்ட். சினிமா 24 கிரேட் ட்ரூத்ஸ் பெர் ஹவர், ஆக்சுவலி கிரேட் ட்ரூத், 24 பொய்கள், 24 உண்மைகள் கலந்த ஒரு ஒரு வினாடிக்கு ஆக்சுவலாக சினிமா பார்க்குறத நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் சினிமாவை அது ஒரு கடமையாக எடுத்துக்கணும். சினிமான்றது வந்து மொழி பேசாமல் இந்த வாயும் இந்த நாக்கு எதுக்கு? சினிமான்றது நாக்கிலேருந்து வர்றது மட்டும் கிடையாது, சினிமாலேருந்து தலையிலேருந்து வருது, சினிமாலேருந்து இளையராஜாவுடைய விரல்கள்லேருந்து வருது, சினிமாலேருந்து பிசி ஸ்ராமனுடைய கருப்பு கண்ணாடியிலேருந்து வருது, சினிமாலேருந்து பெரிய பெரிய லெஜண்ட்ஸுடைய எடிட்டிங்லேருந்து வருது. ஒரு 24 கிராஃப்ட்ஸை ஒரே டைமில் பார்க்குது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடுகளில் போகும்போது நிறைய நம்மளுக்கு வந்து ரெக்ரியேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரேட் மியூசியம்ஸ் இருக்குது. இப்போ பிகாசோ போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆதிமூலத்துக்கோ மருதுக்கோ ஒரு எக்ஸிபிஷன் கிடையாது, இங்கே ஒரு கேலரி கிடையாது, இங்கே வந்து கான்சர்ட்ஸ் கிடையாது. அங்கே ஒரு கான்சர்ட்ஸ் இருக்குது, ஏதாவது ஷுபைடுடைய கான்சர்ட்டோ ஷாப்பானோ பீத்தாவோனோ பாக்கோ ஏதாவது ஒரு கான்சர்ட்ஸ் இருக்கும் வெளிநாடுகள், இங்கே கிடையாது. இங்கே எல்லாத்தையும் சேர்த்து சினிமா ஒன்று தான் இருக்குது. எல்லா பீத்தாவோன் ஷுபட்டு ரஹ்மானினோ ஷஸ்டகோவிச் எல்லாத்தையும் இளையராஜா தலைக்கில் வச்சுருக்காரு. எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸும் எல்லா பெஸ்ட்டு விஷுவலையும் பிசி ஸ்ரம் ஸ்கூலில் வந்த அந்த 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 சினிமாட்டோகிராஃபர்ஸ் தலையில் வச்சுருக்காங்க. எல்லாருமே மிகச்சிறந்த டேரக்டர்ஸ். வெற்றிமாறன் வந்து நான் 3 நாளைக்கு முந்தைய பேசினேன், இது ஒரு முக்கியமான இதுவாக நான் பதிவு பண்ணணும் வச்சுக்கிறேன். நான் வந்து கேட்டேன், வெற்றி என்ன பண்ணுறீங்க, வெற்றி சரியாக தூங்குறீங்களா அப்படின்னு கேட்குறேன். வெற்றி நானும் ஒன்றா வேலை செஞ்சோம், கதிர்த்து ஒன்றா வேலை செஞ்சேன். என்னுடைய நண்பன், நல்லா படிக்கிற நண்பன். அப்போ நான் சொன்னேன், எப்படி இருக்குது வாடிவாசல் எப்படி வரணும்னு, ராஜா நல்ல வேலை பேசுனீங்க இந்தாங்க அப்படின்னு வாடிவாசலுடைய அந்த நாவல்லேருந்து அவன் திரைப்படமாக போடும் அந்த 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 பகுதியை எனக்கு சொன்னான். நண்பர்களே, இந்தியாவில் பழைக்க போகிற இன்னொரு மிகச்சிறந்த படைப்பாக நான் எதிர்பார்ப்பேன். அந்த வாடிவாசல் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும். எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர் வந்து சூர்யா, ஆனால் வாடிவாசலுக்கு அப்புறம் ஹீ இஸ் கோயிங் டு பிகம் அ லெஜண்ட். ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதையை வெற்றிமாறன் சொன்னான். நான் ஏன் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, சினிமா அவ்வளோ அலாதியானது. ஒரு சினிமாவை போய் தேர்ந்தெடுத்து பாருங்கள். சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி படங்களில் போயிட்டு நம்ம பார்க்க வேணுன்ற ஒன்று பார்க்குங்க. சினிமா நீங்கள் போடும் தானம் நான் வச்சுங்க, தானத்தை நிப்பற்றாதீங்க. நிறைய பேர் வீட்டிலே உட்காந்து படங்கள் பார்க்குறீங்க. வீட்டில் உட்காந்து எப்படி படம் பார்க்க முடியும்? வெங்காயம் வெட்டிக்கிட்டே படம் பார்ப்பீங்களா? இல்லை புருஷனை திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா படத்தை? இல்லை பொண்டாட்டி திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா? சினிமான்றது இங்கேருந்து போகும்போது அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு காரில் போயிட்டு உட்காந்துட்டு குழந்தைங்களோட உட்காந்துட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு பஃப் வாங்கிட்டு உட்காந்துட்டு அப்படி அண்ணாந்து பார்த்தா நிறைய நாதலெல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு புருஷன்ட்ட பக்கத்தில் எனக்கு அந்த நகையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒன்று போடுவான் ஒருத்தன், அண்ணாந்து பார்க்கக்கூடிய விஷயம் கடவுளுக்கு அப்புறம் சினிமா மட்டும்தான். நான் என் சினிமாவுக்கு மட்டும் பேசலை, எல்லா சினிமாவுக்கும் பேசுகிறேன். சினிமா பார்க்குறதே ஒரு நீங்கள் மந்த்லி ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு படம் ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர் வீட்டில் போய் பார்க்கலன்னா அது குடும்பமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். கோவிலுக்கெலாம் போகாதீங்க, படத்துக்கு போங்க. கோவில் போனால் பாவம் பண்ணுறவங்க தான் வேணா போய், கோவிலுக்கு போனால் ஈஸியாக சொல்லிடுறேன், சார் நான் அடுத்து பாவம் பண்ண போகிறேன், கொஞ்சம் மன்னிச்சுங்க, பாவம் பண்ணிவிட்டேன் அதையும் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம். சினிமாவில் அப்படி கிடையாது, போய் சிரிக்க போகிறீங்க, அலாதியாக ரசிக்க போகிறீங்க, அழ போகிறீங்க. டியர் டக்ஸ் ப்ராக்டிஸ் யாரை பண்ணுறீங்களா நீங்கள்? எக்ஸசைஸே பண்ணுறதில்ல, வெறும் தம்பிள்ஸ் மட்டும் அடிச்சு கொடுக்கணும். டியர் டக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், சிரிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், மனம் விட்டு சிரிக்கணும். 1000 பேர் வந்து உட்காந்துருப்பான், பக்கத்தில் யாருன்னே தெரியாது, அவனை பார்த்து சிரிப்பீங்க, அவன் விசில் அடிப்பான், நீங்கள் விசில் அடிச்சு அவனை கட்டி பிடிப்பீங்க. சினிமா ஒரு பெரிய கம்யூனல் பார்ட்டிசிபேஷன்,
சினிமா ஒரு பெரும் ஒரு ஒரு பெரும் கடலில் பயணப்படுற ஒரு பெரிய கப்பலில் நம்மெல்லாம் ஒரு டைட்டானிக் மாதிரி கப்பலில் போய்கிட்டு இருக்க ஒரு ஒரு விஷயம், அது மூலகுனா கூட பரவாயில்ல. மூலகுனா தான் ஜாக் கிடைப்பான், மூலகுனா தான் ரோஸ் கிடைப்பான், அதுவும் சினிமா தான். நம்ம காலையிலேருந்து எப்படி, நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சினிமா டைரக்டர் இஸ் நாட் ஜஸ்ட் அ டைரக்டர், இஸ் ஆல்சோ சோஷியல் சயின்டிஸ்ட். நான் ஒரு படத்தை என் அசிஸ்டண்ட்டு சொல்ல முடியல, நீங்கள் என்ன படம் தான், என் நான் என்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கு சொல்கிறேன், டேய் நீ போயிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ரிப்ளே அப்படின்னு ஒரு ஒரு சீரீஸ் வருது, அதை பாடுறா, உனக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். நீ அந்த ஃபிலிம் மேக்கிங் பண்ணுண்டா. 1955 வந்த படம் டேலண்டட் மிஸ்டர் ரிப்ளே அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரிசியா ஹைஸ்மித் எழுதின ஒரு நாவலுடைய 1955 வந்த படத்தை இப்போ ரீமேக் பண்ணியிருக்காங்க. சினிமாவுக்கு வர்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் வர்ற ஆசைப்படுறவங்க ஷார்ட் டிவிஷன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த சீரீஸ் போய் பாருங்க, ரிப்ளி அப்படின்ற ஒரு சீரீஸ். அந்த படம் வந்து ஒரு கெட்டவனை பற்றி, அது 8 எபிசோட் எடுத்துருங்க, கெட்டவனை பற்றி. கெட்டவன் கெட்டது செஞ்சுக்கிட்டே இருக்கான், அவன் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கு, கடைசியில் எப்படி முடியுதுன்னு பாருங்க. வாழ்க்கையினுடைய ஐரணியை அந்த அதில் பார்க்கலாம், அதோடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்மாக நான் பார்க்குறேன். இப்போ நான் பார்த்தேன் எக்ஸ்ட்ராடனரி. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இப்போ வந்து மஞ்சுமால் பிரதர்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக ஓடுறதுக்கு, மஞ்சுமால் பாய்ஸ் அந்த இந்த படம் ஓடுறதுக்கு காரணம் என்ன, ஒரு மனிதன், ஒரு மனிதனை ஒரு மனிதனுக்கு ஆபத்து, அந்த மனிதனை சுற்றி இருக்க நண்பர்கள், அந்த மனிதர்களை விட்டு கொடுக்கல, அந்த குழந்தைகள், அந்த நட்பு. அதிகமாக கான்ஃப்ளிக்ட் இருக்கிற இடத்துல தான் சினிமான்ற ஃபார்ம் உருவாகுது. அதனால தான் மஞ்சுமால் பாய்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட். ஆக்சுவலி நான் வர்ற இளைஞர்களுக்கு அதான் சொல்லுவேன். இப்போ நம்ம நிறைய சொல்கிறோம், இப்போ என்ன படம் ஓடும், ஏது படம் ஓடும், ஒரு சினிமா அப்படின்றது எல்லா காலகட்டத்திலையும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் தாயை போல வழி இருக்கத்தான் செய்யும், அதை சுமக்கணும். ஸோ வர்ற ஜெனரேஷன்ஸ் எப்பொழுதுமே சினிமா பார்த்து, இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது அதை பற்றி கவலைப்படாதீங்க, நீ உண்மையாக கதை சொல். உண்மையாக கதை சொல்லுனா என்ன, உண்மையாக சினிமா கற்றுக்க. நிறைய பேர் தான், நிறைய பேர் சார் நான் சின்ன வயசுலேருந்து படம் பார்ப்பேன், அது வந்து ஒரு காரணம் இல்லை சினிமா பண்ணுறதுக்கு. நீ சின்ன வயசுலேருந்து எல்லாருமே, எங்கள் அப்பா பார்க்குற, எங்கள் தாத்தா பார்க்குற, எங்கள் பாட்டி பார்க்குற, எல்லாருமே பார்க்குறோம், பார்க்காதவங்க இல்லை. ஆனால் சினிமாவை செய்ய வருபவன், ஒரு 1000 பேர் தியேட்டருக்குள்ள வரான் அப்படின்னா, 1000 பேர் அண்ணாந்து பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த 1000 பேரோட அறிவாளியாக அந்த 2.5 மணி நேரத்தில் இருக்கணும் அந்த டைரக்டர், அது ரொம்ப முக்கியம். அப்போ 1000 பேர் அண்ணாந்து பார்க்கறதுக்கு அந்த படத்தில் வந்து இதுவரை நான் பார்க்காத காட்சி, இதுவரை நான் கேட்காத கதை, இதுவரை நான் பார்க்காத, இதுவரை நான் யோசிக்காத விஷயங்களை சினிமாவில் சொல்லணும்னு கேட்குறான். அதனால்தான் 150 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ சினிமா வாஸ் மோஸ்ட் சேலஞ்சபிள் திங். நான் சினிமாவில் தான் சொன்னேன், நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சினிமாக்குள்ள வரான், ஒருத்தன் டான்ஸராக சினிமாக்குள்ள வரான், ஒரு மியூசிக் டைரக்டர் ஒருத்தன் சினிமாக்குள்ள வரான் அப்படின்னு சொன்னான், அவன் ஏற்கனவே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் ரொம்ப ஈஸியாக போயிட்டு, நான் வந்து அந்த வேலை செஞ்சுக்கிறேன், இந்த வேலை செஞ்சுக்கிறேன், ஈஸியாக போயிட்டு காலையில் 5 மணிலேருந்து நான் வந்து, நான் காலையில் 8 மணிலேருந்து நான் சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு வேலை பண்ணுன்னு சொல்ல, நான் எரிந்து போகும் முறை, இறந்து போகும் முறை நான் சினிமாவில் எதை படைக்கணும்னு ஆசைப்படுறேன். சினிமா மட்டும்தான் படைத்தலுக்கு உரியது, அதனால தான் சினிமாக்காரன் கடவுள்னு சொல்லுவாங்க. ஸோ சினிமாவை பார்ப்பவர்களும் ஒரு பெரிய கடமை இருக்குது. ஸோ சினிமாவில் நீங்கள் பார்க்க வரீங்க, நான் சொல்லுவேன், ஆக்சுவலாக சிவன்னா யாருக்கு தெரியும், நம்மளுக்கு சிவன்னா நம்ம சிவாஜி மட்டும்தான் சிவன் தெரியும். திருவள்ளையாடலில் நம்ம சிவனை பார்த்து, சிவனை எப்போ பார்ப்போமான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக, ஆனால் நம்ம சிவாஜியை நம்ம திருவள்ளையாடலில் பார்த்துருக்கோம். அம்மா அப்படின்னா அந்த காலத்தை கண்ணாம்பான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்கள தவிர அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் சவுகர், அவங்க நிறைய பேர் அதுக்கப்புறம். ஸோ சினிமா பார்த்தல் அப்படின்றது வந்து அதை சொல்லுவாங்க, ஒரு என்டர்டெயினுக்காக போகிறோம், இல்லை, இட் நாட் ஓன்லி என்டர்டெயின்ஸ், இட் எலிவேட்ஸ் யூ, இட் எலிவேட்ஸ் யூ. ஒரு நல்ல திரைப்படத்தை பார்க்கும் பொழுது நானும் அந்த இயக்குனரும், நானும் அந்த மகா கலைஞர்களும் கைகோர்த்து நடக்கிறோம். இந்த படம் அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், இந்த படம் ஓடணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் 36 மார்க்கை 50 போடுங்க, 30 மார்க்கை 40 போடுங்க, இந்த குழந்தைக்கு வழி விடுங்க. இவ வந்து டான்ஸ் மட்டும் நான் பண்ணி நான் சாகணும்னு ஆசைப்படல, நான் டைரக்டும் பண்ணிட்டு தான் சாவனு சொல்கிறான். அதுக்கு நம்ம கைத்தட்டுவோம், அதுக்கு நம்ம கூட இருப்போம். இங்கே வந்தவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தனித்தனியாக பேசலை, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாம் நல்லா